हेलो फ्रेंड्स, वेलकम टू बिंदु रेसिप्स। இன்னைக்கு बिंदु ரெசிப்ஸ்ல சோலே மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்க ரெஸ்டாரண்ட்க்கெல்லாம் போனீங்கனா ஒரு பிளேட் நிறைய பெரிய சைஸ் பூரியும் சன்னா கிரேவியும் கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இன்னைக்கு அது வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு சிகப்பு முக்கடலையில சோலே மசாலா எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். ஒரு கப் சிகப்பு கடலை வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க, இல்லாட்டி 7-8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் காலையில் அதில் வந்து சோலை மசாலா செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சின்ன குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா மிக்சியில் விழுதாக்கி அதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செய்யாமல் நம்ம வெங்காயத்தை பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து பச்சை வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது எண்ணெயில் வதக்கிட்டுருக்கேன். இல்லை அப்படின்னாலே அந்த கிரேவி வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அதனால் நம்ம மிக்சியில் அரைச்சி பண்ணுறது தான் நல்லது. இந்த வெங்காயத்தை வச்சு வதக்கிறதுக்கு பதில் தீ கம்மி பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிங்கனாலே அது நல்லா வதங்கிடும். இந்த கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நம்ம வதக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் சில்லி பேஸ்ட் வந்து கிரீன் சில்லி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வேற ஒன்றும் இல்லைங்க, 2-3 பச்சை மிளகாவை மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இது வந்து ஃபுல்லாகவே ஸ்மூத்தான கிரேவி அப்படிங்கிறதுனால நான் வந்து மிக்சியில் அரைச்சி போட்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு எப்படி தெரியும்னா இந்த எண்ணெய் வந்து மேலே வர ஆரம்பிக்கும், மேலே மிதக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வீட்லேயே அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்க்குறதுனால 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒருவேளை அந்த கடையிலேருந்து வாங்குகிற மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா 1 ஸ்பூன் போடும், ஏன்னா அது ரொம்ப காரமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சில்லி சாஸு பெப்பர் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணுறோம். இப்போ 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த சீரகத்தூள் வந்து வீட்லேயே நான் செஞ்சதுதான். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சீரகத்தை வந்து எண்ணெய் விடாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்பூன் வந்து சன்னா மசாலா சேர்த்துருக்கேன். சன்னா மசாலா போடாட்டாலும் ஒன்றும் இல்லை, இது வந்து ஆப்ஷனல் தான். இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ வந்து மசாலா
அரை ஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒன்றுலேருந்து 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற வச்ச இந்த சிகப்பு கடலையை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுருங்க. வெள்ளைக்கடலை சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் அதை விட எல்லா வகையிலையும் இதுதான் பெஸ்ட்டு. அதனால நான் சிகப்பு கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் இதே வெள்ளைக்கடலையில் கூட செஞ்சு பார்க்கலாம். இப்போ வந்து அந்த மூடி வச்சு மசாலா எல்லாம் அந்த கடலைக்குள்ளே இறங்கிறதுக்காக 1-2 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவு தண்ணி விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு வேக வைக்க போகிறோம். நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் போது மூடி வச்சு ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வைக்கலாம். கடலை வேக வைக்கும் போது எப்போதும் சிம்மில் வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா அது சீக்கிரம் வெந்துடும், நல்லாவும் வெந்துடும். இப்போ 4-5 விசில் ஆயிடுச்சு. கடலையெல்லாம் நல்லா வெந்திருக்கு. கிரேவியும் நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கு. எண்ணெய் எல்லாம் மேலே வந்துருச்சு. நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கட்டியாக வேணும் அப்படின்னா இதை ஒரு மூடி போட்டு ஒரு 6-7 நிமிஷம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணியெல்லாம் வற்ற வச்சுருங்க. அவ்வளோதான், தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலையை இது மேலே சேர்த்து கிளறி விட்டுடலாம். பரிமாறும் போது ஒரு சின்ன துண்டு எலுமிச்சை பழத்தை மேலே பிழிஞ்சி விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சோலை மசாலா வந்து ரெடியாக. இப்போ வந்து பட்டூரா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டூரா செய்கிறதுக்கு நான் வந்து 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒன்றுலேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ சாதாரண நம்ம சப்பாத்தி இப்போ செய்வோம்ல அந்த மாதிரி இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டை எடுத்துருக்கேன். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த ரோலிங்லேயும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி எண்ணெயை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு மாவை வந்து எடுத்து ரோல் பண்ணப்பேன். பட்டூரான்னு சொன்னால் ரொம்ப பெருசாக தான் இருக்கும், பெரிய பெரிய பூரியாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி சின்ன சின்ன பூரியாக தான் செய்ய போகிறேன். நீங்கள் இதே பெரிய சைஸ் மாவு எடுத்துகிட்டு பெரிய பூரியாக கூட திரட்டிக்கலாம்.
சின்ன சின்ன ரவுண்டா எடுத்துக்கறேன் நான் பட்டூரா செய்யிறதுக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்ப சூடா இருக்கணும் மிதமான சூட்ல எல்லாம் இருந்தீங்கனா உங்களுக்கு அது பொங்கி மேல வராது அதனால நல்லா கொதிக்கிற எண்ணெயில இத சேர்த்துருங்க அந்த கரண்டி வச்சு லைட்டா இப்படி பிரஸ் பண்ணி விட்டீங்கனாலே போதும் அது மேல அப்படியே எழும்பி வரும் பாத்தீங்கன்னா நல்லா உப்பி வந்திருச்சு இந்த மாதிரி தான் வரணும் பட்டூரா செய்யும்போது அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும் கார்னிஷ்க்காக நான் அந்த வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கேன் இந்த லெமனை மட்டும் நீங்கள் சாப்பிட முன்னாடி புழிஞ்சு விட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்